ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கவிதா பாலமுருகன், பாலகவி சேனலிலிருந்து. இன்றைக்கி மேங்கோ ஸ்குவாஷ் வைத்து மில்க் ஷேக் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸ்குவாஷா அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அப்போ அந்த ஸ்குவாஷ் வீடியோ பார்க்கணுன்னா பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஸ்குவாஷ்லேருந்து பல வகையான ரெசிபிகள் நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதில் முதல் வீடியோ தான் இன்றைக்கி மில்க் ஷேக் பார்க்க போகிறோம். இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்குவாஷ்லேருந்து ஒரு 165 மில்லி அளவு மட்டும் நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன். அதாவது ஒரு அரை கப்பளவு மெஷரிங் கப்பால் இந்த ஸ்குவாஷ் செஞ்சு எனக்கு கரெக்டாக ஒரு 5 நாள் ஆகுது. 5 நாள் கழித்தும் எனக்கு பதம் மாறாமல் அதே பதத்தில் பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு. இந்த மிக்ஸி ஜாரில் 2 ஐஸ் கியூப் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்குவாஷை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா காய்ச்சி ஆற வச்சு சில்லுன்னு எடுத்துக்கிட்டால் பால் ஒரு 200 மில்லி சேர்த்துக்கிறேன். அதாவது ஒரு கப் அளவு. இதில் சுகர் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். நான் ரெடி பண்ணியிருக்கிற ஸ்குவாஷில் சுகர் இருக்கும். இப்போ இதை நான் அப்படியே பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். அவ்வளோதான், செமையாக பிளெண்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே செமையாக இருக்குது. இப்போ இதை ஒரு கண்ணாடி கிளாஸில் நான் பரிமாறிக்கிறேன். அந்த கண்ணாடியை அழகுபடுத்திக்கிறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் பிளெண்ட் பண்ண மில்க் ஷேக்கை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் அதிகமான சுவையை கொடுக்கறதுக்கு மேலே குட்டி குட்டியாக மேங்கோ பீசஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் தேவைப்பட்டதுன்னா மேங்கோ ஐஸ்கிரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், சூப்பராக சுவையான மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸை எங்கிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை லைக் பண்ணி வச்சிங்க. உங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் பார்த்துக்கலாம். பாலகவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.